உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் நடுவண் அரசை எதிர்த்து போராட தமிழக அரசுக்கு நீதிபதி அரிபரந்தாமன் அழைப்பு. 10 கோடி ரூபாய் கேட்டு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது நடுவண் அமைச்சர் அருண்ஜேட்லி மேலும் ஒரு அவதூறு வழக்கு. தீவிரவாதிகளிடம் இருந்து நிதி வாங்கியதாக கூறிய தலைவர் கிலானி மீது தேசிய புலனாய்வு முகமை வழக்கு. மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்ற. நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவுக்கு வருவதே பொருத்தமாக இருக்கும் என நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. தலைக்கவசம் அணியாத ஊர்தி ஓட்டிகளுக்கு பெட்ரோல் இல்லை என்ற கட்டுப்பாடு லக்னோவில் இன்று முதல் நடைமுறை. அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் சசிகலா அணியினர் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல். அம்ருத் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 4756 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக நடுவண் அமைச்சர் வெங்கையா நாயுடு அறிவிப்பு. தினகரன் பிணை மனு மீதான விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி நீதிமன்றம். தமிழகத்தில் வெப்ப சலனம் காரணமாக ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.